ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரணி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காரச்சேவு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், நல்லா சளிச்சு எடுத்திருக்கேன். இதை பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஒரு கப் கடலை மாவுக்கு கால் கப் அரிசி மாவு, பொட்டுக்கலையை நல்லா பவுடராக்கி வச்சுருக்கேன், பவுடராக்கி நல்லா சளிச்சு எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு சுவைக்கு ஏற்ப பெருங்காயத்தூள், இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபிஸ் நிறைய போட்டுக்கோம், லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். 3 டீஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிறேன், இதை நல்லா நான் உருக்கி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ரூம் டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ரூம் டெம்பரேச்சரில் இல்லை, அதனால் நான் உருக்கி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுப்போம். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணி தான் சேர்க்கணும், அப்படியே சேர்க்கக்கூடாது. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி நல்லா தெளித்து தெளித்து நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். ஒரே தீர தண்ணி ஊற்றணுன்னா மாவு தண்ணி ஆகிடும், அது நல்லா வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். உங்களுக்கு இந்த டயத்தில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா தண்ணியில் கரைச்சி உப்பு கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவு நல்லா நான் பிணைஞ்சி எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. மாவு நல்லா ப்ரெஸ் கொடுத்து ப்ரெஸ் கொடுத்து இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். எனக்கு மாவு ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ நான் முறுக்கச்சில் எண்ணெய் கிரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருட்டி எடுத்துப்போம். மாவு எடுத்து நல்லா கையில் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம உரலில் வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் வச்சுருந்தேன், எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம புளிஞ்சு விட்டுருவோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சைடு நல்லா வெந்துட்டு திருப்பி விட்டு இன்னொரு சைடு நம்ம வேக வச்சிடலாம். காராச்சேவக ஓசையெல்லாம் அடங்கிட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை வந்துட்டு உடச்சி விடணும், நான் உடச்சி விடல, அப்படியே வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காராச்சேவு ரெடி ஆகிட்டு. இதை செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.